இப்ப லாம்டானா வேவ் லென்த்னு தெரியும். ஸோ எந்த வேவ் லென்த் இந்த வயலட், எந்த வேவ் லென்த் இந்த ப்ளூ, எந்த வேவ் லென்த் இந்த இண்டிகோ. ஸோ இந்த ஒரு பேசிக் ஐடியா தெரியணும். இதை வச்சு காம்ப்ளெக்ஸ் ஏன் அந்த கலர்ல இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். சப்போஸ் 400 நானோமீட்டரா இருந்தால் அது வயலட் கலர் ஆக்கணும், 440 இருந்தால் இண்டிகோன்னு சொல்லுவாங்க, 460 இருந்தால் அரவுண்ட் 460, 450 இருக்கலாம் இல்லை 470 இருக்கலாம், அப்போ ப்ளூ கலர் இருக்கும். ஒரு 500 இருந்தால் க்ரீன் கலர் இருக்கும், ஒரு 550 இருந்தால் எல்லோ கலர் இருக்கும், ஒரு 600 இருந்தால் ஆரஞ்சு கலர் இருக்கும், ஒரு 650 அப்படின்னா ரெட் கலர் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் ரேஞ்ச் தான். என்ன அப்படின்னா, இது நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்க, இந்த இண்டிகோ வயலட் வந்து சேம் ரீஜன் இருக்கும், 450 இருக்கும். ஸோ ரிமைனிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 டிஃப்ரென்ஸில் வரும். ஓகேங்களா, என்ன மீனிங் அப்படின்னா 400 to 450 இருக்கும் ப்ளூ கலர். இதுலேருந்து ஒரு 50 சேர்த்தீங்கன்னா க்ரீன் கலர், இதுலேருந்து ஒரு 50 போட்டிங்கன்னா எல்லோ கலர், இதுலேருந்து ஒரு 50 போட்டிங்கன்னா ஆரஞ்சு கலர், இதுலேருந்து ஒரு 50 ஆட் பண்ணிங்கன்னா ரெட் கலர். ஸோ மேக்ஸிமமாக 620 தான் ரெட் கலர் வரும். இது ஒரு ரேஞ்சு, ஓகேங்களா. ஸோ இது முதல்ல தெரிஞ்சுக்கணும், எந்த வேவ் லென்த்தில் எந்த கலர் கிடைக்குன்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கலர் வீல்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த இண்டிகோ விட்டுருணும். ஸோ மீதி வந்து இப்படி எழுதுங்க. ஓகேங்களா, இந்த இண்டிகோ வந்து நம்ம விட்டுட்டு இந்த மாதிரி நான் எழுதுறேன், இது கலர் வீலு, இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது இப்படி கனெக்ட்ங்களா, இதுக்கு பேர் வந்து கலர் வீல் அப்படின்னுவாங்க, நிறசக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலர் வீல் என்ன அப்படின்னு, ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இந்த காம்ப்ளெக்ஸு இப்போ எனக்கு வேவ் லென்த் இருக்கு, அலை நீளம், இது வந்து அலை நீளம் சொல்லுவீங்க. அலை நீளம் எந்த வேவ் லென்த் அப்சர்வ் பண்ணால் எந்த கலர் எமிட் பண்ணும். ஓகேங்களா, இது வந்து அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. எந்த கலர் அது உள்ள வாங்கினா எந்த கலரை அது வெளியிடும், அப்சார்ப்ஷன் எமிஷன் சொல்லுவாங்க. எமிஷன் அப்படின்னா வெளியிடுறது. இப்போ சப்போஸ் இங்கே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் வந்து எனக்கு எல்லோ கலராக தெரியுது, என் கண்ணுக்கு எல்லோ கலராக தெரியுது. இப்போ நம்ம கண்ணுக்கு நிறைய துணிங்க எல்லோ கலரில் தெரியுது இல்லையா, அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா வயலட் ரீஜின் அந்த மாலிக் அந்த காம்ப்ளெக்ஸ் அப்சர்வ் பண்ணுது. அப்போ வயலட் 400 நானோமீட்டர் வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் அப்சர்வ் பண்ணால் இது வந்து என்னவா பண்ணும், 550 வந்து எமிஷன் பண்ணும். ஓகேங்களா, பாருங்க 400ன்றது வயலட் கலர், 550ன்றது எல்லோ கலர். என் கண்ணுக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் எல்லோ கலராக தெரியுது, சரௌண்டிங்லேருந்து 400 நானோமீட்டர் வந்து அப்சர்வ் பண்ணதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா. ஸோ வயலட் கலர் இருந்தால் எல்லோ, அதே மாதிரி எல்லோ உனக்கு ஏதாவது வயலட்டாக தெரியுது அப்படின்னா எல்லோ ரீஜின் அப்சர்வ் பண்ணுது, ரிவர்ஸும் உண்மை. எனக்கு ஆரஞ்சு கலரா தெரியுதுன்னா ப்ளூ கலர் அப்சர்வ் பண்ணணும். சப்போஸ் எனக்கு ப்ளூ கலரா தெரியுதுன்னா ஆரஞ்சு கலர் அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா, அதே போல ரெட்டு கிரீன். இப்போ சப்போஸ் என் கண்ணுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் கிரீன் கலரா தெரியுதுன்னா ரெட் கலர் வேவ்ல இருந்து அப்சர்வ் பண்ணணும். சப்போஸ் என் கண்ணுக்கு ஏதாவது ரெட் கலர் தெரியுது அப்படின்னா கிரீன் கலர் வேவ்ல இருந்து அப்சர்வ் பண்ணணும். நான் சொல்றது புரியுதா, வயலட்டுக்கு எல்லோ. ஸோ இந்த ஐயை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்குது. சப்போஸ் எனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நான் சொல்றேன், நிக்கல் 2+, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு, சம் லிகான் கூட இருக்கு, இது கிரீன் கலராக தெரியுது அப்படின்னா கிரீன் கலர் எந்த ரீஜியன், 500 நானோமீட்டர்ல எனக்கு அந்த கிரீன் கலர் தெரியும் என் கண்ணுக்கு. அப்ப மீனிங் வந்து என்னன்னா கிரீன் கலர் தெரியணும் அப்படின்னா ரெட் கலர் ரீஜன் அப்சர்வ் பண்ணிருக்கணும். ஸோ 650 அப்சர்வ் பண்ணிருக்கணும், இந்த காம்ப்ளெக்ஸ் 650 அப்சர்வ் பண்ணி 500 நானோமீட்டர்ல எமிஷன் பண்ணியிருக்கு, புரியுதுங்களா, அதுதான் மீனிங். ஸோ இந்த நிக்கல் 2+ 650 ரெட் கலர் அப்சர்வ் பண்ணிருக்கு, இந்த வேவ் லென்த் அப்சர்வ் பண்ணனால தான் இந்த கிரீன் கலர் தெரியுது. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ஏன் நமக்கு கலரா தெரியுதுன்றதுக்கு இந்த ரீஜியன் இந்த வீல் தெரியணும், கரெக்டா. ஸோ இதை வச்சு எப்படி சார் க்வெஸ்சன் எல்லாம் கேட்பாங்க, இது புரியுது எல்லாருக்கும்? புரியுது சார். ரைட், இப்போ பாருங்க நான் ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு சில காம்ப்ளெக்ஸ் எழுதுறேன், சிஓ CN6. ஓகேங்களா, சிஓ NH3 6. ஓகேங்களா, ஸோ இது 3+, இது 3-. ஓகேங்களா, இந்த காம்ப்ளெக்ஸ் உடைய கலர்லாம் எழுதுனா நமக்கு ஒரு ஐடியா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் எழுதிக்கிறேன், சிஓ NH5 HO, ஒரு லிகாண்ட் இருக்கு,
சோ இது 3 பிளஸ் சிஓ என்ஹெச் 3 சிஎல் இருக்கு. சோ இங்க 2 பிளஸ் சோ நான் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஏன்னு வச்சுக்கிறேன், இது காம்ப்ளெக்ஸ் பின்னு வச்சுக்கிறேன், இது காம்ப்ளெக்ஸ் சி காம்ப்ளெக்ஸ் டி. சோ இப்ப இதனுடைய கலர்லாம் நேச்சுரலா பாத்தீங்கன்னா CN 6 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது எல்லோ கலரா தெரியுது. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிறோம், வயலட்டுக்கு எல்லோ, ப்ளூக்கு ஆரஞ்சு, ரெட்டுக்கு கிரீன், ஓகேங்களா. சோ இந்த மாதிரிதான் இருக்கும் வீலு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு எல்லோ கலர் தெரியுதுன்னு மீனிங் என்ன, என் கண்ணுக்கு எல்லோ கலர் தெரியுது அப்படின்னா வயலட் கலர் இந்த காம்ப்ளெக்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ ஆரஞ்சாக தெரியுது, எல்லோ ஆரஞ்சாக தெரியுது. ஸோ ஆரஞ்சு தான் மெயின், ஆரஞ்சு கலர் என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா ஓன் போகிற ஆரஞ்சு ப்ளூ கலர் அப்சர்வ் பண்ணுதுன்னு அர்த்தம், ப்ளூ வேவ்லேருந்து அப்சர்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ எல்லோ ஆரஞ்சு. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த H2O இருக்கிறது ரெட் கலராக இருக்கு, ஸோ இது வந்து வயலட் கலராக இருக்கு, ஓகேங்களா. இப்ப இதுல என்னன்னா நீங்க பாருங்க, விப்ஜிஆர்னு இருக்கு, விப்ஜிஆர், ஓகேங்களா. ஸோ நம்ம இப்பதான் பார்த்தோம் லேம்டா வந்து இதுக்கு வந்து 400 தான் இருந்தது, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 650 இருந்தது, ஓகேங்களா, 650 நேனோமீட்டர். அப்ப லேம்டா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு, கரெக்டா, நான் சொல்றது புரியுதா? வேவ் லென்த் வந்து 400 வயலட்டுக்கு 650 நேனோமீட்டர்ன்றது ரெட்டு, ரெட்டுக்கு ரெட் கலருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி லேம்டா இன்க்ரீஸ் ஆகுது, நமக்கு தெரியும் E இஸ் ஈக்குவல் டு எச் மியூன்னு தெரியும். ஸோ எச் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம், கரெக்டா. இப்போ இதனுடைய எனர்ஜி எடுத்தீங்க அப்படின்னா இது இருக்கும், இதுக்கு எனர்ஜி ஹையா இருக்கும், கரெக்டா, நான் சொல்றது புரியுதா? சோ இது ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, E is equal to h μன்றது லைட், μனா frequency, μ வந்து c by lambdaன்றதலாம், lambda வச்சு நான் எனர்ஜி பேசலாம், கரெக்டா, நான் சொல்றது புரியுதா? எஸ் சார். அப்ப மீனிங் வந்து என்னன்னா எனர்ஜி வந்து ஹையா இருக்கிறது வயலட்ல, எனர்ஜி லோவா இருக்கிறது ரெட்டு. அப்ப மீனிங் வந்து என்னன்னா, இப்ப நம்ம ஆக்டாட்டல் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு T2G லிகாண்ட், ஒரு EG லிகாண்ட் எல்லாம் பார்த்தோம், இந்த மாதிரி T2G EG. ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே ஆக்டாட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, இந்த டெல் நாட் சொன்னீங்க இல்லையா. ஸோ எங்கிட்ட இங்க ஒரு லிகாண்ட் இருக்கு, இந்த ஒரு லிகாண்ட் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிறது சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு டி ஆர்பிட்டல் இருந்து இன்னொரு டி ஆர்பிட்டலுக்கு போறதுனால தான் இந்த கலர் வருது. ஸோ இப்போ இந்த இடத்துல யார் அப்சர்வ் ஆகுறாங்க, எந்த கலர் தெரியுன்றது இந்த ஸ்டோரி, கலர் வீல். உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வயலட் கலர் அப்சர்வ் பண்ணா உங்களுக்கு எல்லோ கலர் தெரியும், எல்லோ கலர் அப்சர்வ் பண்ணா இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து சயனைடு எல்லோ கலர்ல தெரியுது. பாருங்க, எல்லோ கலர் அப்படின்றது வந்து வேவ் லென்த் அதிகம், எனர்ஜி லோ, ஓகேங்களா. எனர்ஜி லோ அப்படின்னு என்ன மீனிங் அப்படின்னா, இப்ப நமக்கு தெரியும் சிஎன் லிகாண்ட், என்ஹெச் 3 லிகாண்ட், நம்ம ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் எடுங்க, கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆலஜன். ஸோ ஒரு லிகாண்டு வந்து இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணா ஸ்ட்ராங் ஃபீல் லிகாண்டு, இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணா வீக் ஃபீல் லிகாண்டு. இப்ப பாருங்க, இது ரெண்டுத்துக்கு ஒரு லிங்க் இருக்கு, என்னன்னு பாருங்க, என்ஹெச் 3 லிகாண்ட் இருக்கு. ஸோ சிஎன் லிகாண்டா இருந்தா என்னுடைய ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும், கரெக்டா. ஸோ இந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி, இந்த T2G-லிருந்து EG-க்கு ஸ்பிளிட் பண்ணுற எனர்ஜி அதிகமாக இருக்கும். இப்போ CN லிகாண்டா இருந்தால் டெல் ஜீரோ கிரேட்டர் தென் பி. சப்போஸ் NH3 லிகாண்டா இருந்தால் இந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இங்கே கம்மியாக இருக்கும், ஏன்னா வீக், அதுவுமே ஸ்ட்ராங் ஃபீல் லிகாண்டு தான். சப்போஸ் இந்த வாட்டர் எடுத்துக்கோங்க, வாட்டர் எடுத்துக்கோங்க, வாட்டர் வந்து வீக் ஃபீல் லிகாண்டு, ஓகேங்களா. ஸோ வீக் ஃபீல் லிகாண்ட் இருந்தால் டெல் ஜீரோ லெஸ் தென் பியாக இருக்கும். இப்போ கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த லிகாண்டு இங்கே ஜம்ப் பண்ணுறதுக்கு எனர்ஜி ஹையாக தேவைப்படும். எனர்ஜி ஹை அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், லேம்டா வந்து டிக்ரீஸ் ஆகணும், கரெக்டா. ஸோ இந்த கான்செப்டில் இங்கே கொஸ்டின் இருக்குது கலர் வீலில். இப்போ சிஎன் என்ஹெச் 3 ரெண்டுமே வந்து என்ன தான் சொல்லுவாங்க, ஸ்ட்ராங் ஃபீல் லிகாண்டு, எல்லோ எல்லோ ஆரஞ்சு. அப்போ என்ன மீனிங் பாருங்கள், எனர்ஜி வந்து ஃபர்தராக டிக்ரீஸ் ஆகுது, எல்லோ கலர் வந்து ஹை எனர்ஜி, ஆரஞ்சு கலர் வந்து லோ எனர்ஜி. அப்போ நீங்கள் அம்மோனியா லிகாண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது, எனர்ஜி வந்து லோ ஆகுது, எனர்ஜி லோ ஆகுதுன்னா ஸ்பிட்டிங் குறையுதுன்னு அர்த்தம், புரியுதுங்களா. எல்லோ கலருக்கும் எல்லோ ஆரஞ்சுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு,
எல்லோ கலருக்கு அடுத்தது தான் ஆரஞ்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரேஞ்ச் சொல்கிறேன். இதுக்கு வந்து என்ன, 650, 600, 550 எல்லோ. ஓகேங்களா? 550 எல்லோ, இதுக்கு வந்து 600 இருக்கும் ஆரஞ்சுக்கு. ஓகேங்களா? அப்புறம் 650 வரும். ஸோ பாருங்கள், வேவ் லென்த்து வந்து இதுக்கு அதிகம். அப்போ எனர்ஜி யாருக்கு அதிகம்னு பாருங்கள், வேவ் லென்த்து அதிகமாக இருந்தால் எனர்ஜி லோ. ஏன்னா வேவ் லென்த் அதிகமாக இருந்தால் இதுக்கு எனர்ஜி லோ, இதுக்கு எனர்ஜி ஹை. எனர்ஜி லோன்னு என்ன மீனிங் அப்படின்னா ஜம்ப் பண்ணிடலான்னு அர்த்தம். ஸோ NH3 வந்து கம்மியாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, CN கம்பேர் பண்ணக்குள்ள CN அதிகமாக ஸ்ப்ளிட் பண்ணிடுறாங்க. அதனால தான் பாருங்கள் எனர்ஜி வந்து ஹையாக இருக்குது. எனர்ஜி ஹையாக இருந்தால் தான் வேவ் லென்த் வந்து லோவாக இருக்கும், கரெக்டாக? ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இங்கே சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன மீனிங் அப்படின்னா CN லிகாண்டுக்கு பதில் NH3 பண்ணுறதுனால இந்த ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி கேப் குறையுது, கரெக்டாக? குறையிறதுனால தான் எல்லோ ஆரஞ்சு போகுது. ஸோ ஃபர்தராக பாருங்கள், இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டில் ஒரு வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் என்ன ஆகுது? இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, இதில் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் உனக்கு எழுதுறேன் பாருங்க, என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த பி இருங்க, பி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க, சி காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க. பி காம்ப்ளெக்ஸ்ல எனக்கு NH3 லிகாண்ட் இருக்கு, சி காம்ப்ளெக்ஸ்ல H2O லிகாண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் இதனுடைய வேவ் லென்த் என்னன்னு பாருங்க. NH3 லிகாண்ட்ன்றது ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு, எல்லோ ஆரஞ்சே தெரியுது. எல்லோ ஆரஞ்சுனா இங்கே, இதுக்கு 650னா இதுக்கு 600 இருக்கும். அந்த டேபிள் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க, 600 இருக்கும். எனக்கு வாட்டர் வந்து என்ன கலரில் தெரியுது, ரெட் கலரில் தெரியுது. ரெட் கலர்னுக்குள்ளே 650 இருக்குது, ஓகேங்களா? ஸோ எனக்கு வேவ் லென்த் யார் அதிகம், வாட்டருக்கு வந்து வேவ் லென்த் அதிகம், ஓகேங்களா? வேவ் லென்த் அதிகம் அப்படின்னா எனர்ஜி லோ. அடுத்தது எனர்ஜி போகிறேன், எனர்ஜி இதுக்கு வந்து லோ, இதுக்கு வந்து எனர்ஜி ஐ. அந்த எனர்ஜி லோன்னு என்ன மீனிங் அப்படின்னா வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணுற இடம் வந்து கம்மி. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி பக்கமாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, பட் NH3 ஸ்ப்ளிட் பண்ணுறது அதிகம். ஸோ இதுக்கு அதனால தான் எனர்ஜி ஹையாக தேவைப்படுது, ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் இதனுடைய கலர் கண்டுபிடிக்கிறாங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, எனக்கு வேவ் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா எனர்ஜி டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஸோ H2O வீக் ஃபில்லிகாண்டு, அதோட வீக் ஃபில்லிகாண்டு CL ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸில். அதனால தான் பாருங்கள் இங்கிருந்து என்ன பண்ணிட்டாங்க, வயலட் கலர் வந்துட்டாங்க, கரெக்டாக? வயலட்டில் வயலட் வந்து என்ன அர்த்தம், 400 அர்த்தம். 400 வரக்குள்ள எனர்ஜி வந்து ரொம்ப லோவாயிரும், ஏன்னா பாருங்கள் 600 இருக்குது, 400க்குள்ளே எனர்ஜி ஹையாக இருக்கும், ஓகேங்களா? எனர்ஜி ஹையாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இந்த மாதிரி வயலட் கலர் தெரியுது அப்படின்றாங்க. ஸோ சிம்பிளாக இது லாஜிக் என்னென்னா, லிகாண்டு வந்து இந்த ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா வழியாக கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு வேவ் லென்த்தை வச்சு எனர்ஜியை வச்சு கலர் எப்படி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லிகாண்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறது தான் ரீசன். இங்கே பாருங்கள், ஒரு லிகாண்டு வந்து என்ன சிம்பிள் கான்செப்ட் அப்படின்னா, இந்த மாதிரி சொல்கிறாங்க, எங்கிட்ட ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் லிகாண்ட் இருக்குது, ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு T2G ஆர்பிட்டல், இந்த மாதிரி EG ஆர்பிட்டல் இருக்குது. அது எந்த சிஸ்டம்னா இருக்கும், D6, ஹை ஸ்பின், லோ ஸ்பின், எதுனாலும் ஒரு சிஸ்டம் இருக்குது. இப்போ இங்கிருந்து இங்கே எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணுது இல்லைங்களா, இது Δ0 கிரேட்டர் தானே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் மீனிங்னா, எனர்ஜி வந்து ஹையாக தேவைப்படுதுன்னு அர்த்தம். எனர்ஜி ஹையாக இருந்தால் லேம்டா வந்து லோவாக இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். இது எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு H/C லேம்டா. எனர்ஜி எப்போலாம் ஹையாக இருக்கோ அப்போலாம் லேம்டா கம்மியாக இருக்கும் அப்படின்ற அர்த்தம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு, வீக் ஃபீல்ட் லிகாண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ப்ளிட்டிங் கம்மியாக இருக்கும். ஸோ Δ0 <P>, ஸோ Δ0 அதுதான் வீக் ஃபீல்ட் லிகாண்டு. ஸோ வீக் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னா எனர்ஜி வந்து லோவாக இருக்கும், லேம்டா வந்து ஹையாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, கலர் காட்டுறாங்க. இப்போ ஏன் வந்து ஒரு இது எல்லோ இருக்குது, ஒரு இது எல்லோ ஆரஞ்சாக இருக்குது, ஏன் வயலட்டாக இருக்குது, ஏன் ரெட்டாக இருக்குன்றது டிபெண்டிங் அப்பான் தி லிகாண்டு, ஸ்ட்ராங்காக வீக்காக அதுக்கு எந்த எனர்ஜி எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்றத வச்சு தான் நம்ம சொல்கிறது, ஓகேங்களா? இதுதான் கலர் ஆஃப் தி காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு டைம் படிங்க, உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள். ஸோ இதோட வந்து நமக்கு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி எல்லா டாப்பிக்கும் கவர் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் டிஸ்கஷன் முடிஞ்சு ஆர்கானிக் அப்படி இல்லைன்னா ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஏதாவது ஒன்று எடுக்கலாம், கரெக்டாக? ஸோ ஐ வில் ஸ்டாப் இயர், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள்.